பழைய வாகனங்களை அழிக்கும் திட்டத்தால் தமிழகத்தில் 100,000 லாரிகளை அழிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். எனவே இத்திட்டத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த 1ஆம் தேதி நிதிநிலை அறிக்கையில் பழைய மற்றும் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தும் வாகனங்களை அழிப்பது தொடர்பான ஸ்கார்ட் பேட்ச் பாலிசி ஒன்றை வெளியிட்டார். அதில் சொந்த பயன்பாட்டில் உள்ள கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை வாங்கிய தேதியில் இருந்து அதிகபட்சமாக 15 ஆண்டுகள் தான் பயன்படுத்தலாம் என்றும், அதன் பிறகு சம்பந்தப்பட்ட வாகனம் நல்ல நிலையில் இருந்தால் மேலும் 5 ஆண்டுகள் பயன்படுத்த வட்டார போக்குவரத்து அலுவலர் சான்றிதழ் தருவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதேபோல் வணிக நோக்கத்திற்கு பயன்படுத்தப்படும் லாரி, பஸ் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் 15 ஆண்டுகளுக்கு பிறகு அழிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு லாரி தொழிலை கடுமையாக பாதிக்கும் என லாரி உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தற்போது தமிழகத்தில் லாரி, பேருந்து, சரக்கு, ஆட்டோ என வணிக பயன்பாட்டில் 600,000 வாகனங்கள் உள்ள நிலையில் புதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டால் 100,000 அதிகமான வாகனங்கள் அழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் எனவும் லாரி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். மத்திய அரசு பட்ஜெட்டில் பழைய வாகனங்களை அழிக்கும் வகையில் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தங்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவும், லாரிகளில் ஓட்டுநர்களாக பணியாற்றி தங்கள் உழைப்பின் மூலம் சிறிது சிறிதாக சேமித்த பணத்தை கொண்டு ஒரு லாரியை வாங்கி ஓட்டி வருவதாகவும், அதில் கிடைக்கும் வருமானத்தில் குடும்பத்தை காப்பாற்றி வரும் நிலையில் 15 ஆண்டுகளான லாரிகளை பயன்படுத்தக்கூடாது என்ற அறிவிப்பு தங்களை போன்றவர்களை கடுமையாக பாதிக்கும் எனவும், லாரிகளை ஓட்டாமல் நிறுத்திவிட்டு வேறு வேலைக்கு தான் செல்ல வேண்டும் எனவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். 15 வருஷத்துக்கு வண்டி ஓடிட்டு வண்டி உடைச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து வசதி படித்தவங்களுக்கு தான் சாத்தியமாக இருக்கும். ஏழைங்க ஒரு வண்டி ரெண்டு வண்டி வச்சு ஓட்டுறவங்களுக்கு வந்து 10 வருஷத்தில் வந்து அங்கே கடன் கட்டுறது தான் சரியாக இருக்கும். அந்த வண்டி கடன் கட்டி முடிஞ்சோன்னா அடுத்த வாரத்தில் அங்கே வண்டியை வைத்துட்டு உடைச்சிட்டு வேறு வண்டி தான் வாங்கணுனாக்கா அவங்க வந்து வாழ்வாதாரம் பாதிக்கும். மத்திய அரசுடைய பட்ஜெட்டில் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படும் வாகனங்கள் 20 ஆண்டுகளுக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது, வணிக நோக்கத்தில் பயன்படுத்துகின்ற வாகனங்கள் 15 ஆண்டுகள் வரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும், அதற்கு மேல் பயன்பாட்டில் உள்ள வாகனங்களை அழிக்கப்பட வேண்டும், ஸ்கிராப் செய்ய வேண்டும் என்று அறிவித்துள்ளார். இதை உடனடியாக திரும்பப்பட வேண்டுகிறோம். சிங்கிள் வண்டி வச்சுட்டு ஓட்டிகிட்ருக்குறேங்க, ஏதோ குடும்பத்தை பொழப்பாத்திட்ருக்குறேன். இப்போ வந்து இப்போ வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த வண்டியை வந்து காயலாங்கடைக்கு தான் தள்ளிவிடுற மாதிரி இருக்குது. காயலாங்கடைக்கு தள்ளிவிட்டோம்னா அது என்னதை வரப்போகுது, இப்போ இருக்கிற ஃபைனான்ஸ் எப்படி கட்டுறது, மேற்கொண்டு நம்ம பொழைக்கிறதுக்கு வழி என்ன தேடுறது, இதெல்லாம் கொஞ்சம் சிரமந்தாங்க. ரொம்ப ஒரேடியாக வந்து 15 வருஷங்கும் போது இப்போ அடுத்த வண்டி இப்போ 2015 வருஷங்கும் போது இப்போ 2006க்குன்னு 1 வருஷம் தான் டைம் இருக்குது. அந்த வண்டியை வந்து இப்போ இன்றைக்கி வந்து 1க்கு டபுளாக வந்து விலை சொல்லுவாங்க. அதை வாங்கி ஓட்டவும் முடியாது. வண்டி வாங்கி ஓட்டினோன்னா நமக்கு அது இன்னும் 1 வருஷம் தான் வேலை வச்சுனா அதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறோம். அப்போ இருக்கிறத வந்து வண்டியை கொடுத்துட்டு ஃபைனான்ஸ்காரனுக்கு எதாவது இருக்கிறதெல்லாம் அங்கே செட்டில் பண்ணிட்டு அவன் பேசாமல் அடுத்த வண்டியில் டிரைவராக ஓடி தான் கொஞ்சம் பொழப்பு கொஞ்சம் சிரமம் தான்.